ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பாம்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, காமன் கிரீன் பினி ஸ்னேக். என்னடா காமன் கிரீ பினி ஸ்னேக்ங்கிறீங்களா? அதாவது பச்சை பாம்பு. பச்சை பாம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேருக்கு கண் கொத்தி பாம்பு. அதாவது பார்த்திங்கன்னா மனிதர்களை கண்ணில் தான் பாயிண்ட் பண்ணி கொத்துமா. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பாம்பு, அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா காமன் கிரீன் பினி ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கண்குத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட தாயகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான், ஏசியா. ஏசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இது பரவலாகவே காணப்படும். ஸோ இதோட நீளங்கிறது பார்த்தீங்கன்னா தோராயமாக 5 அடி வரைக்குமே அதிகபட்சம் இது நீளம் வளரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது 8 to 16 குட்டிகள் வரைக்குமே ஈண்டெடுக்கும். இதோட நிறங்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். ஆனால் மூஞ்சி பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் ரொம்ப கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். மூஞ்சிக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கூர்மையாக இருக்கும். செதில்களுடைய பாம்பு தான் இது. இது எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னா கொலுபிரைட். ஸோ கொலுபிரைட்டுங்கிறது வந்து ஒரு நட்சத்திர பாம்பு, அந்த குடும்பத்தை சார்ந்தது தான் இது. இதோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தர் இருக்கான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொம்பேரி மூக்கன். ஸோ கொம்பேரி மூக்கன் இதுவும் ரெண்டு ஒன்று தான். ஏன்னா இதோட வசிப்பிடமே பார்த்திங்கன்னா மரத்தில் தான் இருக்கும். கொம்பேரி மூக்கனும் சரி, இந்த பச்சை பாம்பும் சரி, இதோட வசிப்பிடம் மரத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் இது அதேமாதிரி தான், அதே கணக்கு பார்த்திங்கன்னா ஒரே லென்த்து தான் வளரும். என்ன அது ப்ரௌன் கலரில் இருக்கும், இது பச்சை கலரில் க்ரீன் கலரில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா விஷம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இது சுத்தமே, அதாவது விஷம் இருக்குது, பட் அந்த விஷத்தால் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த கிடையாது. இது வந்து இதோட விஷப்பற்கள் வந்து அதோடய தாடை கடவாய் பல்லில் தான் இருக்கும். ஸோ இது வேட்டையாடக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினத்துக்கு மட்டும்தான் அந்த விஷம் பாதிக்க முடிஞ்சு. மனிதர்களை கடித்தா இது எந்த வகையிலுமே மனிதர்களை இதோட விஷம் பாதிக்கவே பாதிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கண் கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பாயிண்ட் பண்ணி தான் கொத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னு இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நிலத்தில் அதிகமாக வளராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழக்கூடிய பாம்பு வைப்பர், கோப்ரா, இந்த மாதிரி நாக இனத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலில் தான் அதிகமாக பாயிண்ட் பண்ணி கொத்தும். காலில் தான் அதிகமாக பாயிண்ட் பண்ணி கொத்தும். ஏன்னு பார்த்திங்கன்னா அது நிலத்தில் இருக்குது. ஸோ சம்டைம் காலு தான் அதுக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது கொத்துறதுக்கு. அதேமாதிரி இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நிலத்தில் இருக்காது, கொடி செடி மரங்கள்ல இருக்கும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டுகள் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரைக்காய் கொடி, அவரை கொடி, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஹைட்டான இதில் தான் வளர்த்துவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது அதிகம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடி செடி கொடியில் தான் இருக்கும். அப்போங்கும்போது நம்மளுக்கு அது பாயிண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம மூஞ்சி தான் அது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக அது கடிக்க வரும்போது. ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா கண் கொத்து பாம்புன்னு சொல்கிறாங்க முடிஞ்சு. மற்றபடிக்கு இது இது வரைக்கும் யார் கண்ணி கொத்தி எந்த ஒரு ரெக்கார்டும் ஆனதும் கிடையாது. அதாவது ரெக்கார்டு எதுவும் ஆனதும் கிடையாது, இது கண் கொத்திது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ஹைட்டில் தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி பாயிண்ட் பண்ணுறது தெரியும், ஓ நம்ம கண்ணை தான் கொத்து வருதுன்னு சொல்லி. ஆனால் பட் இந்த பாம்பு கடித்தாலும் சுத்தமாக விஷமே கிடையாது, இது கண் பாயிண்ட் பண்ணி என்றைக்குமே கொத்தாது. அதேமாதிரி இதை இது இதை பற்றி இன்னொரு ஒரு கட்டுக்கதை இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இது கையில் இப்படி பிடிச்சி நியமனம்னா, ஸோ அவங்க என்ன சமையல் செஞ்சாலும் சமையல் அவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது சொல்லப்போனால் இது ஒரு வேஸ்ட்டு, அதாவது சொல்லப்போனால் இது ஒரு மூட, என்ன சொல்கிறது, இது ஒரு இந்த நம்பிக்கை, அதாவது என்ன சொல்லுவாங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சமையலுக்கு வந்து டேஸ்ட்டு சேர்க்கறது வந்து நம்ம போடக்கூடிய மசாலா பொருட்கள் தான். அதுக்காக நீங்கள் வந்து இந்த பாம்பு இப்படி கையில் இழுத்துட்டு நீங்கள் போய் சும்மா ஒரு ரசம் வச்சாலும் டேஸ்ட்டாகலாம், அது சும்மா ஒரு கட்டுக்கதை, அது சும்மா ஒரு பேச்சு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக கூடியதாக, ஆனால் மனிதர்களை தாக்கும்போது இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மனிதர்கள் இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டை தாக்குனாலும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்பு உப்பசமாகும். உப்பசமாகும் போது இதில் ரெண்டு பேட்டர்ன் தெரியும், கலர் பேட்டர்ன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இது ரெண்டு தெரியுதுனால இது பார்த்திங்கன்னா விஷப்பாம்பு மாதிரி தான் தோணும். அதாவது விலங்கினங்களுக்கு விஷப்பாம்பு மாதிரி தோணும், நம்மளுக்கும் சில சமயக்கு அதாவது பாம்புகளை பற்றி தெரியாதவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா விஷப்பாம்பு மாதிரி தான் தோணும். பட் இருந்தாலும் இதோட விஷம் மனிதர்களை எந்த வகையிலுமே பாதிக்காது. அதுக்காக நீங்கள் நினைக்கலாம் பச்சை பாம்பு எல்லாமே விஷமானதாக, விஷம் இல்லாத பாம்பா அப்படின்னு, கிடையாது. பேம்பு பீட் வைப்பர் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம விரியம் குடும்பத்தை சார்ந்தது தான் அது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விஷமுள்ள பாம்பு, அது கடிச்சதுன்னா டெத்து தான் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி. ஆனால் அது அதுவும் இதே மாதிரி இதில் தான் வாழும். ஸோ செடி கொடிகளில் தான் இருக்கும் அதிகமாக. பட் அது பார்த்திங்கன்னா நம்ம ஏசியா ஃபுல்லாகவே இருந்தாலும் பார்த்திங்கன்னா நார்த் சைடு தான் அதிகமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு சைடு அந்தளவுக்கு கிடையாது, ஏதோ ஒரு சில பெரிய பெரிய மலங்காடில் தான் அது இருக்கும். பட் நார்த் சைடு அதிகமாக இருக்கும் பேம்பு பீட் வைப்பர். அதே மாதிரி இந்த பச்சை பாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் துணை இல்லாமல் இனப்பெருக்கம் செய்யுமா இது வந்து. அதாவது இங்கிலாந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு ஜுவாலிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா
1985 ஒரு பச்சை பாம்பு, அதாவது ஒரு ஃபீமேலாக தனியாக விட்டுருக்காங்க, ஃபீமேல் பச்சை பாம்பை தனியாக விட்டுருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 1988 அது குட்டி பறிக்குது. ஸோ 3 வருஷம் எந்த ஒரு பாம்போட கான்டாக்ட்லையும் இல்லாமல் மெயின் பாம்போட மேலோட கான்டாக்டில் எல்லாமே ஃபீமேல் மட்டுமே கருத்தரிச்சிருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு கருத்தரிக்கிறதுக்கு ஆண் துணையே தேவைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமலை பற்றி டாபிக் தேவைப்பட்டால் நம்மளுக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.